முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கைட்ஸ் கிட்டே தான் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டே இருக்கீங்க. சார், ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கு தனி ஃபீஸ் கட்டணுமா? ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து யார் யாரெல்லாம் கொடுக்கணும்? ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கு வந்து இப்போ சப்போஸ் கிடைக்காட்டி சீட் வந்து நம்ம அக்ரி சீட்டே கிடைக்காதா? அப்படி நிறைய பேர் வந்து பல விதமான டவுட்ஸ் வந்து கேட்கீங்க. அந்த டவுட்ஸை ஃபுல்லாக கிளியர் கட்டாக அந்த வீடியோவில் போடுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணிச்சுவோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கைட்ஸ் கிட்டே தான் இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ஒரு சப்போஸ் ஒரு 10 காலேஜ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 10 காலேஜும் உங்களுக்கு கிடச்சிட்டு அப்படிங்கிற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏசி அண்ட் ஆர்ஐ, கோயம்புத்தூர், மதுரை, கிள்ளிக்குளம், திருச்சி, வாலவச்சநல்லூர், குடிமையான்மலை, தஞ்சாவூர், அதுக்கடுத்து கோயம்புத்தூர், பெரியகுளம், திருச்சி, இந்த மாதிரி காலேஜ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது 10th காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸ்லைடிங் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு வந்து கவுன்சிலிங் 3000 ரூபா கட்டினீங்க. அதுக்கடுத்து என்ன நடக்கும்? நீங்கள் காலேஜ் வந்து எடுத்துட்டிங்கன்னா 20000 ரூபா நடக்கும். ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கு வந்து அதுக்கடுத்து கேட்பாங்க, நீங்கள் ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து அட்டன் பண்ணுறீங்களா பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கடுத்து தான் காலேஜ் எடுத்ததுக்கப்புறம் தான் ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து போகிறீங்களா போகலையா அப்படிங்கிற கேட்பாங்க. இஃப் எஸ் ஆர் நோ அப்படிங்கிற கேட்கும். நீங்கள் வேணும்னா எஸ் நோனா நோ. இப்போ அது இன்னும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இப்போது சப்போஸ் உங்களுக்கு ஒரு 10th காலேஜ் வந்து கிடச்சிருக்கு. 10th காலேஜ் வந்து என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ 9th காலேஜ் வந்து இது உமன்ஸ் காலேஜ். 9th காலேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஹட்சி அண்ட் ஆர்ஐ, பெரியகுளம் காலேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போது எல்லாருமே கேட்பீங்க, சார் இது சாய்ஸ் வில்லிங்க நாங்கள் மாற்றி கொடுத்துட்டோம், இன்னொரு வாட்டி சேஞ்ச் பண்ண டைம் இருக்குமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவீங்க. மாற்றி கொடுத்த எல்லாருமே சேஞ்ச் பண்ணிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இது வந்து இப்போ நீங்கள் ஒரு இப்போ நல்ல காலேஜெலாம் மேலே கீழே கொடுத்துட்டு உங்கள் உங்கள் கட் ஆஃபுக்கு ஏற்ற மாதிரி காலேஜெலாம் மேலே கொடுத்துருந்தீங்கன்னா, சப்போஸ் இந்த இயர் வந்து கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மெடிக்கல் கவுன்சிலிங்கு எல்லா கவுன்சிலுமே முடிஞ்சிட்டு வருது. கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் வந்து டிக்ரீஸாக அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங்கில் கரெக்டாக கொடுத்துருங்க. நம்ம ஏற்கனவே 8 பெஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கில் இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்கோம். இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் போடுவோம். இப்போது 9th காலேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. 9th காலேஜ் வந்து கிடச்சிருக்கு. இதில் நீ மேலே கொடுத்த பெஸ்ட்டு காலேஜஸ், 8 காலேஜ் எனக்கு வந்து கிடச்சா நல்லாயிருக்கும் சார், கிடச்சா நல்லாயிருக்கும். பிகினா கட் ஆஃப் வந்து சப்போஸ் வந்து யார் எடுத்துட்டு வேண்டான்னு சொல்லிடுவாங்க, இல்லாட்டி கவுன்சிலிங் அட்டன் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் சுச்சுவேஷன்லாம் இருக்குது. சில பேர் வந்து டேனுவாஸ்க்கு அப்படி பேரலாக தான் நடக்கும். அக்ரி டேனுவாஸ்க்கு பேரலர், இது ஃபஸ்ட்டு அது செகண்ட், இது ஃபஸ்ட் ரவுண்ட் நடக்கும், செகண்ட் ரவுண்ட் அதுவுமே ஃபஸ்ட் ரவுண்ட் அப்படியே பேரலாக தான் நடக்கும். அதனால் டேனுவாஸ்க்கு இது கிடச்சிட்டு அதை டேனுவாஸ் போயிடுவாங்க. அதனால தான் வந்து ஸ்லைடிங் ப்ரஸ் வந்து யூஸ் ஆகுது. இப்போது வேக்கன்சி லிஸ்ட் வந்து இருக்குது. 9 இடத்துல நீங்கள் இருக்கீங்க. இப்போ ஸ்லைடிங் ப்ரஸ் வந்து எஸ் அப்படிங்கிறத கொடுக்குங்க. 5th காலேஜ் வந்து ஒரு வேக்கன்சி லிஸ்ட் வந்து இருக்குது. அப்படியே பார்க்கும் கம்ப்யூட்டர் தான் பார்க்கும். 8th காலேஜில் வேக்கன்சி லிஸ்ட் இருக்கா இல்லை, 7th காலேஜில் இருக்கா வேக்கன்சி லிஸ்ட் இல்லை, 6th காலேஜ் இருக்கா 6th காலேஜ் இல்லை, 5th காலேஜில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த காலேஜுக்கு போயிடுவீங்க. அந்த காலேஜுக்கு வந்து வேக்கன்சி லிஸ்ட் வந்து போயிடுவீங்க. அதுக்கு முன்னாடி இவங்க 3 பேருமே ஸ்லைடிங் ப்ராசஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் போயிடும். கண்டிப்பாக ஏன்னா பெஸ்ட்னா கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கும்ல, அவங்களுக்கு ஃபஸ்ட் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போது 5th காலேஜ் வந்து கிடைக்காட்டி சார், அந்த மேலே உள்ள 8 காலேஜுமே கிடைக்காட்டி என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பி 9th காலேஜே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. திருப்பி 9th காலேஜே நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த காலேஜே அதை கொடுத்துருவாங்க. ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கு தனியாக ஃபீஸ் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ தான். இது வந்து வேக்கன்சிஸ்டை பொறுத்து வந்து மாறும். நம்ம உங்கள் கவுன்சிலிங் வரைக்கும் கூட இருக்கனால யார் யாரெல்லாம் நம்ம ஒரு ஓட்டிங் மாதிரி வச்சு கண்டிப்பாக கட் ஆஃப் இந்த நல்ல காலேஜ் எடுத்திருக்கீங்களா இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்டு உங்களுக்கு ஸ்லைடிங் ப்ராசஸ் கிடைக்குமா கிடைக்காத நம்ம சேனலில் சொல்லிடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் ஸ்லைடிங் ப்ராசஸ்ஸு. இது வந்து கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது நடக்கும். ஸ்லைடிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கோயம்புத்தூருக்கு போகணும், அந்தந்த காலேஜுக்கு வந்து போகணும். அதனால புரிஞ்சுவாங்க, ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல் தான். ஸ்லைடிங் ப்ராசஸ்மே கண்டிப்பாக வந்து ஒர்த்தாக இருக்கிறவங்க கண்டிப்பாக கொடுங்க. உங்கள் பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் இருக்கிறவங்க தேவையில்லை, எங்களுக்கு இன்னும் நல்ல காலேஜ் கிடைச்சா விருப்பமாக இருக்கும் அப்படிங்கிறதவங்க கொடுங்க. நம்ம அவங்க கூடயே தான் இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ண கிளிக் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பார்க்கலாம்.